இந்தியா தலைமை தாங்கி நடத்தும் G20 உச்சி மாநாடு டெல்லியில் இன்று தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் டெல்லியின் பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் அரங்கிற்கு வந்திருக்கிறார். G20 மாநாடு நடைபெறும் பாரத் மண்டலத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தலைவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டில் பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாநாட்டுக்கு வரக்கூடிய தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். டெல்லி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பிரகதி மைதானத்தின் கட்டிடங்கள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளி வண்ணத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. நகர் முழுவதும் 700,000 செடிகள் நடப்பட்டு 150 மேற்பட்ட செயற்கை நீரூற்றுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள G20 மாநாட்டு உடைய நிகழ்ச்சி நிரல் பத்தி சொல்லுங்க. காட்சி என்னவென்றால், G20 மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற தலைவர்கள் தற்போது பாரத் மண்டபம் வர தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாகவே அங்கு முன்னதாகவே வந்து இவர்களை வரவேற்க அந்த படங்களை தான் நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட G20 மாநாடு என்பது தலைநகர் டெல்லியில் தொடங்க இருக்கிறது. மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் இந்திய தலைநகரான டெல்லியில் G20 உச்சி மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக G20 20 நாடுகளினுடைய தலைவர்கள் கடந்த 2 நாட்களாக தங்களது சொந்த நாடுகளிலிருந்து டெல்லி வந்தடைந்தார்கள். தலைநகர் டெல்லியில் ஒன்றிய அரசால் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு ஆங்காங்கே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனியார் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அதே போன்று இங்கிலாந்து பிரதமர் ரிஷி கனக், ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் உள்ளிட்ட ஏராளமான G20 நாட்டினுடைய தலைவர்கள் நேற்று மாலை வரை வந்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ உள்ளிட்ட அதிபர்கள் வராத ஒரு சூழ்நிலையில் மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. ஆங்காங்கே தங்கியிருந்த தலைவர்கள் தற்போது மாநாடு நடைபெற இருக்கின்ற அந்த மண்டபம், பாரத் மண்டபம் வர துவங்கியிருக்கிறார்கள். அவர்களை ஏற்கனவே முன்னதாகவே பாரத் மண்டபம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவர்களை நேரடியாகவே வரவேற்பதை நாம் பார்க்க முடிகிறது. மாநாட்டை பொறுத்தவரையில் 2 நாட்கள் தலைநகர் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. 9:30 இந்த தலைவர்கள் இந்த பாரத மண்டபத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாகவே சென்று வரவேற்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக தலைவர்கள் வருகிறார்கள். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி கைகுலுக்கி வரவேற்று அந்த பாரத மண்டபத்திற்கு அழைத்து செல்வதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அனைவருமே வந்து ஒன்று கூடி புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 10:30 இந்த மாநாடு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. மாநாடு தலைநகர் டெல்லியில் நடைபெறுவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற முக்கிய சாலைகள் என்பது பொதுமக்கள் செல்வதற்கு, பொதுமக்களுடைய வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரகதி மைதான் சாலை, அதே போன்று அக்பர் சாலை, அசோகா ரோட் உள்ளிட்ட சாலைகள் என்பது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே வாகனங்கள் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாகன தணிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருப்பதற்கு தலைநகர் டெல்லி முழுவதுமாக போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்பது உச்சக்கட்ட பாதுகாப்பு தலைநகர் டெல்லியில் போடப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் நேரடியாக பார்க்கும் ஒரு காட்சியாக இருக்கிறது. நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9:30 10:30 பாரத் மண்டபத்தில் தலைவர்கள் வருவார்கள். 10:30 அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். 10:30 பிறகு மாநாட்டு என்பது நடைபெற இருக்கிறது. ஃபேமிலி ஒன் என்ற தலைப்பில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. 10:30 1:30 G20 தலைவர்களுடைய ஆலோசனை
கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அனைத்து ஜி ட்வெண்டி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அந்த தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பிற்பகல் 1:30 முதல் 3:30 வரை இருதரப்பு சந்திப்புகளும் நடைபெற இருக்கிறது. பின்னர் பிற்பகல் 3:30 மணியிலிருந்து மாலை 4:45 வரை ஒரே குடும்பம் என்ற தலைப்பில் மீண்டும் இரண்டாவது கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மாலை 7:00 முதல் 8:00 வரை இரவு விருந்திற்காக தலைவர்கள் பிரகதி மைதானம் வருவார்கள். பின்னர் புகைப்படம் எடுத்துக்கொண்டதுடன் அந்த விருந்து நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறும். தற்போது நாம் பார்க்கும் காட்சி என்பது ஜி ட்வெண்டி மாநாட்டு தலைவர்கள் மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறவர்கள் தலைநகர் டெல்லியில் ஆங்காங்கே தங்கியிருக்கும் அவர்கள் வாகனத்தில் ஜி ட்வெண்டி மாநாடு நடைபெறும் அந்த பாரத மண்டபத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த குழுவினர் வரவேற்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஜி ட்வெண்டி மாநாடு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. மாநாட்டை ஒட்டி அந்த மாநாடு நடைபெற இருக்கின்ற அந்த பிரகதி மைதான் பாரத் மண்டபம் என்பது வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மண்டபம் என்பது ஒளி வீசிக் கொண்டிருப்பது கண்ணை கவரும் வண்ணம் இருக்கிறது. அந்த பாரத மண்டபத்திற்கு முகப்பில் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த நடராஜனுடைய சிலை என்பது வைக்கப்பட்டிருப்பது மிக அழகாக காட்சியளிக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் ஜி ட்வெண்டி மாநாட்டின் தலைவர்கள் வந்திருப்பதை ஒட்டி விழா கோலம் பூண்டிருக்கிறது என்பதை தான் நாம் நேரடியாகவே பார்க்கும் ஒரு காட்சியாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.